அனைத்து குருவார்களாகவும் அனைவருக்கும் கிடைக்க பெற்று இல்லங்களோரும் மங்களங்களும் வளங்களும் பெருக வேண்டும் என்று அனைவரும் பிரார்த்தித்து வரதட்சி விநாயகருமாய் நினைத்து அபய வரதட்சணம் சாது பாசாம் குதோத்யதே கரைவளவ நன்யம் சிந்ததே விக்னநாதன் கரஸ்மிருத மோதகம் துருவம் கல்வியும் சீரம் தழைக்கவும் கருணை கூட்டவும் தீமையை காக்கவும் பருவமாய் தனது உள்ளம் படுக்கவும் பெருமாடத்து பிள்ளனை பேருமாம் ஓம் வரசித்தி விநாயகர் நமஹ ஓம் தேவதேவாய் நமஹ தளத்தில் வந்தே
கனிந்தேயாட ஊஞ்சல் கனிந்தேயாட
உயிரைந்து புலங்களையோர் விட்டமாகி உளமதிலே பக்தியனும் கால் நிறுத்தி உயிரைந்து புலங்களையோர் விட்டமாகி தலவரியார் நாட்கரண வடங்கள் மாட்டி தந்தி முகன் திருவருளாம் பலகை கோது தளர்வரியார் நாட்கரணம் வடங்கள் மாட்டி தந்தி முகன் திருவருளாம் பலகை கோது கிளரோமளில் முத்தியனும் வரசித்தி விநாயகரே ஆடிரோஞ்சல் வரசித்தி விநாயகரே ஆடிர் ஓஞ்சல்
Varasiththi Vinayagarkku Jayamangalam Thorandho Abin Kovil Thondarikkum Subhamangalam Manadil Niraindhavarkku Madanga Ganapathikku Manadil Niraindhavarkku Madanga Ganapathikku Anavaradam Arulum Varasiththi Vinayagarkku Anavaradam Arulum Varasiththi Vinayagarkku Varasiththi Vinayagarkku Jayamangalam Nagabhushana Karu Mariyammai Thayarukkum Gauriyammai Samedhal Kedishwaranadharukkum Mangalam Arulum Mahalakshmi Ambalukkum நவக்கிரக தேவருக்கும் பைரவ சண்டேஸ்வர்க்கும் தாக பக்தி கொண்ட நூலோ தொண்டருக்கும் மங்களம் சுப மங்களம் ஜெய மங்களம் சுப மங்களம் வாழ்ப்பாணம் கனவில் மகாவித்வான் வீரமணி ஐயா அவர்களினாலே ஸ்ரீ வரசித்தி விநாயகர் மீது பாடப்பெற்ற திருவூஞ்சல் பாடல்களை சங்கீத கலா ஜோதி செல்வி அனுஜா இந்திரகுமார் அவர்கள் மற்றும் தெய்வீக இசைமணி மதுநந்தினி தயானந்த சர்மா அவர்கள் செல்வி சௌமியா விஜயகுமார குக்கள் அவர்கள் சிறப்பாக பாட நாதஸ்வர திரே நாகமாளிகை வாசித்த நாதஸ்வர வித்வான் கணேஷ் அவர்கள் நாதஸ்வர வித்வான் ராஜன் அவர்களுக்கு கரகோஷத்தை வழங்கி அவர்களுக்கு எங்கள் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மதுநந்தினி பெருமான் திருவருள் சக்தியோடு அந்தந்த ஆலயத்தினுடைய தெய்வீக இறை அருளையும் இணைந்து அடியாளர்களுக்கு வழங்கியிருந்தார்கள். அந்த வகையில் இன்றைய தினம் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். ஒன்றியால் அருள்மிகு திருமுருகன் ஆலயத்தின் பிரதம குருவும் மகோற்சவ குருவுமாக விளங்குகின்ற எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சிறியய்யா அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி ஒன்றியார் அருள்மிகு திருமுருகன் ஆலய மகோற்சவ பெருவிழா ஆரம்பமாகின்றது. ஒன்றியாலிலே மிகவும் நான் நினைக்கின்றேன், இங்கே கனடாவிலே முதன் முதலாக ராஜகோபுரத்தோடு அதி உயர்ந்த ராஜகோபுரத்தோடு இங்கு இருக்கின்ற ஆலயமாக மொன்றியால் திருமுருகன் ஆலயம் விளங்குகின்றது. முதன் முதலிலே இங்கே ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் மக்களாலே ஆரம்பிக்க வைக்கப்பட்ட ஆலயமும் மொன்றியால் அருள்மிகு திருமுருகன் ஆலயம். அந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலே 100% ஒரு பங்காளராக ஸ்ரீஐயா அவர்கள் அரும்பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களுக்கு இப்பொழுது ஆலயத்தின் சார்பில் இன்றைய விழா உபயோகார்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், கனகாம்பிகை நகை மாளிகை உரிமையாளர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். ஐயா அவர்களுடைய வருகை மொன்றியால் அருள்மிகு திருமுருகனுடைய திருவருளோடு அவர்கள் குடும்ப சகிதமாக இங்கு வருகை தந்ததை நாங்கள் மிகவும் கௌரவமாக ஏற்றுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு அருள் காலாஞ்சியை சோமாஸ்கந்த குருக்கள் ஐயா வழங்குகின்றார்கள். மற்றும் எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய கோபி ஐயா அவர்கள் இங்கு உள்ள ஆலயங்கள் அனைத்திலுமே நின்று அந்த ஆலயத்தினுடைய விழாக்களை சிறப்பிப்பதோடு மட்டுமின்றி சிறந்த அலங்காரத்தையும் ஆற்றி வருகின்ற கோபி ஐயா அவர்கள், நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்த குருஜி அவர்களுடைய புதல்வன், மூத்த புதல்வன், அவர்கள்
இங்கே வருகை தந்தது மிகவும் பெருமைக்குரிய விடயம். அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பில் இன்றைய விழா உபயோகாரர்கள் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்து அவர்கள் அடிக்கடி இங்கு வர வேண்டும், எல்லா ஆலயங்களிலும் பணியாற்றுவது போன்று இங்கும் ஆற்றை வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றோம். ஒரு அழகான ஆளுக்கு நீல பொன்னாடையே கிடைச்சிருக்க பாருங்க. மற்றும் மல்வெட்டித்துறை முத்துமாரியம்பாள் ஆலயத்தின் சார்பிலே அங்கு பிரதம குருவாகவும் உதவி குருக்களுமாக இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள் எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய ஆறுமுக குருக்களையா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக பெருவிழா மகோற்சவ பெருவிழாவையும் சிறப்பாக நடாத்தி அந்த ஆலயத்தினுடைய பிரதம குருவாக விளங்குகின்ற நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்த கனடிய நாகபூஷணி அம்பாள் ஆலயத்தின் பிரதம குருவாகவும் விளங்கியவர் ஆறுமுக குருக்களையா அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் விழா உபயோகர்கள் சார்பில் பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவம். இந்த வேளையிலே மல்வெட்டித்துறை முத்துமாரியம்பாள் ஆலய நிர்வாகஸ்தர்களுக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி அவர்கள் சீர்வரிசையோடு இன்று விநாயகப் பெருமான் வெள்ளை அலங்காரத்திலே இருப்பார் என்று ஆர்மோ குருக்களுக்கு தெரிந்திருக்கின்றதோ விநாயகப் பெருமானுடைய சித்தமாக இன்று வெள்ளை அலங்காரத்திற்கு வெள்ளை மாலையோடு வருகிறதற்கு மிகவும் சந்தோஷம். மற்றும் மோகன் ஐயா அவர்கள் அவர்களும் மல்வெட்டித்துறை முத்துமாரியம்பாள் ஆலய உதவி ஐயாவாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மற்றும் மல்வெட்டித்துறை முத்துமாரியம்பாள் ஆலயத்திலிருந்து ஐயா அவர்களோடு வந்தவர்களையும் இங்கு அன்போடு அழைக்கின்றோம். காலாஞ்சி வழங்குவதும் நன்றி. இப்பொழுது மங்கள இசையோடு கொடியிறக்க ஆரம்ப நிகழ்வுகளுக்கு ஆரம்பிக்கின்றோம். நன்றி.
வரசித்தி விநாயக பெருமானுடைய திருவருளினாலே இந்த விஜய வருஷத்து பிரம்மோற்சவம் மிக மிக சிறப்பாக நடைபெற்று உங்கள் எல்லோருடைய பக்தியினாலும் பேர் ஆதரவினாலும் உபயகாரர்களுடைய தாராள மனப்பான்மையினாலும் எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்பாக மகோத்சவ பெருவிழா நிறைவேறி இருக்கின்றது. 33 கோடி தேவர்களையும் மற்றும் அசுரர் ராட்சசர் பிரம்மராட்சசர் என்று அனைத்து ஜீவராசிகளையும் எல்லா மலைகளிலும் நதிகளிலும் மரங்களிலும் செடிகளிலும் கொடிகளிலும் மிருகங்களிலும் பறவைகளிலும் வேத ஆகம சாஸ்திரங்களிலும் சங்கீத சரிகமபதனி என்கிற சப்த ஸ்வரங்களிலும் மற்றும் எல்லா விதமான புராண இதிகாச காவிய நாடகங்களிலும் இருக்கின்ற தெய்வீக சக்தி அனைத்தும் கொடியேற்ற தினத்திலன்று சமஸ்த தேவதா ஆவாகனம் என்கின்ற சிறந்த மந்திரத்தினாலே விநாயக பெருமானுடைய ஆஜ்ஞையினாலே இங்கே வரவழைக்கப்பட்டு அனைத்து தேவர்களும் இந்த கொடிமரத்திலே தங்கி நின்று அபிஷேக ஆராதனைகளை உற்சவங்களை கண்டு களித்து உங்கள் எல்லோருக்கும் நல்ல அருள் புரிந்து இப்பொழுது விநாயக பெருமானுடைய திருவருளினாலே தங்களுடைய சக்திகளையெல்லாம் பல 1000 மடங்கு அதிகப்படியாக பெருக்கி கொண்டு இப்பொழுது இங்கிருந்து திரும்ப செல்ல இருக்கின்றார்கள். இந்த மகோற்சவத்தினுடைய பலன் அனைத்தும் நமக்கு கிடைப்பதற்கு கொடிஸ்தம்ப அபிஷேகங்கள் பூஜைகள் தரிசனம் அர்ச்சனை முதலியவை மிக மிக உங்களுக்கு உபயோகமாக இருந்து கொடிஸ்தம்பத்தை தரிசிப்பவர்கள் பூஜை செய்பவர்கள் அர்ச்சனை செய்பவர்கள் வழிபடுபவர்கள் அனைவருக்கும் வரசித்தி விநாயக பெருமானோடு கூட அவரது ஆஜ்ஞையாலே பரிபாலிக்கப்பட்டு இங்கே வரவழைக்கப்பட்டிருந்த அனைத்து தேவர்களுடைய நல்லருளும் உங்களுக்கெல்லாம் பரிபூர்ணமாக கிடைத்திருக்கின்றது. அதனாலே எல்லா விதமான மங்களங்களும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இப்பொழுது விநாயக பெருமானுக்கு உகந்த கணபதி தாளம் மூஷிக தேவருக்கு உரிய மூஷிக தாளம் இவற்றை படித்து வாசித்து அவர்களுக்கு உரிய பண் வேதம் ராகம் முதலானவற்றினாலே உபச்சாரங்களை செய்து அதன் பின்னர் அனைத்து தேவர்களையும் மீண்டும் திருப்பி அனுப்புவதற்காக சமஸ்த தேவதா விசர்ச்சனம் என்கின்ற கிரியை நடைபெற்று கொடி இறக்கல் நிகழ்ந்து விநாயக பெருமானுடைய திருவருளினாலே நம் எல்லோருடைய பிரதிநிதியாகவும் ஆத்மாக்களிலே உன்னதமான உயர்ந்த பதவி பெறக்கூடிய சிறந்த பக்குவமடைந்த ஆத்மாக்களை இறைவன் தன்னுடைய பாதகமலங்களிலே இணைத்து கொண்டு மேலே அழைத்து சென்று உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்ததை நமக்கு காட்டுவதற்கு இந்த மூஷிகம் எழுத பெற்ற கொடிச்சீலை மேலே சென்று இறைவனோடு உயர்ந்த நிலையிலே இருந்தது. இப்பொழுது அது மூலமூர்த்தி இடத்திலே வந்து சென்று சேருவதற்காக மேலிருந்து கீழே இறக்கி எடுத்து செல்ல இருக்கின்றார்கள். அதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக வீதிவலமாக சுற்றி வந்து எல்லோரும் பாருங்கள், இறைவனை வழிபடுபவர்கள் தியானம் செய்பவர்கள் தபம் செய்பவர்கள் சதா சிந்தித்து கொண்டே இருக்கின்றவர்களுக்கு இறைவனுடைய திருவருள் சக்தி வந்து பதிந்து உங்களை குரு மூலமாக உயர்ந்த நிலைக்கு எடுத்து சென்று இறைவனோடு 2.5 கலக்க வைப்பார் விநாயக பெருமான். அதனாலே தான் அவர்கள் எல்லா விதமான மங்களங்களையும் நமக்கு வரமாக தருகின்ற வரசித்தி விநாயகர் என்கின்ற பெயரோடு காட்சி தருகின்றார் என்பதை உலகு அறிய செய்வதற்காக இந்த கொடிச்சியிலெல்லாம் சுற்றி வந்து திரும்ப இறைவனிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எனவே இப்பொழுது விநாயகருக்கு உரிய கணபதி தாளம் மூஷிக தாளம் முதலானவற்றை இப்பொழுது வாசிக்க இருக்கின்றார்கள். அந்த மந்திரங்கள் அதிலே கத்தியம் பத்தியம் என்று கதை வசன ரூபமாக இருப்பவை பாடல் ரூபமாக இருக்கின்ற பத்தியங்கள் அதன் பின்பு அவருடைய மனதுக்கு உகந்த தாளமாக இருக்கின்ற அந்தந்த தேவர்களுக்குரிய தாளங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான ராகங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான திருமுறை பன்னிசைகள் இவை ஒவ்வொன்றாக இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு அதே போல 8 திக்கு தேவர்களுக்கும் மிகவும் பிடித்தமானவற்றை தேர்ந்தெடுத்து செய்து அதிலே முக்கியமாக ஈசான தேவராகிய சிவனுக்கு உகந்த பலவிதமான நடனங்களிலே பஞ்சபூதங்கள் சேர்ந்து ஆடுகின்ற நடனம் பூதநாட்டியம் என்ற பெயர். அந்த நடனம் முதலாக இறைவனுக்கு செய்யக்கூடிய உபச்சாரங்களை எல்லாம் செய்து அதன் பின்னர் மௌனோற்சவம் என்று சிறப்பாக சொல்லக்கூடிய மௌன திருவிழா எல்லா விதமான உபச்சாரங்களையும் வேதம் தோத்திரம் சங்கு வாத்தியம் மற்றும் சேமக்கல வாத்தியம் மற்றும் நாதஸ்வரத்திலே கீதம் தவலிலே தாளவாத்தியங்கள் இவையெல்லாம் தனித்தனியாக சமர்ப்பணம் செய்த பின்பு எல்லோரும் மௌனமாக இருப்பதென்பது மிக மிக சிறந்த உயர்ந்த ஒரு வழிபாடு. மௌனத்தை போன்ற தபம் வேறு எதுவும் கிடையாது.
நமக்கு எல்லாம் தெய்வம் மௌனமாக இருப்பது, மற்றவர்கள் எதை பேசினாலும் பதில் சொல்லாமல் இருப்பது, எதை செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருப்பது என்பது மிக மிக மன அடக்கத்துக்கு புலனடக்கத்துக்கு தேவையான ஒன்று. அதனாலே மௌனோற்சவம் என்று ஒரு திருவிழாவையே இறைவனுக்காக வைத்திருக்கிறார்கள். என்னவென்றால், இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டுமானால் நாம் நம்மை அடக்கி ஒடுக்கி ஐம்புலன்களையும் ஒருநிலைப்படுத்தி தியானத்திலே இருக்க வேண்டும். அதைத்தான் மௌனம் மௌனம் என்கிறார்கள். கதைக்காமல் மட்டும் இருப்பது மௌனம் அல்ல. அங்கிங்கு புலன்களை ஓட விடாமல், கண்ணை ஒரு பக்கம், காது ஒரு பக்கம், மூக்கு ஒரு பக்கம் செலுத்தாமல் எல்லாவற்றையும் அடக்கி ஒடுக்கி இருப்பது தான் மௌனம். வாயால் பேசாத மௌனம் ஒரு மௌனம், அதை போல அனைத்து புலன்களையும் அடக்கி இருப்பது ஒரு மௌனம். எனவே அதை மௌன நிலம் மௌன நிலை என்பார்கள். அதுதான் முக்திக்கு வழி என்பதனாலே இந்த மௌனோற்சவம் இன்று சிறப்பு உற்சவமாக இடம்பெறும். அதனை தொடர்ந்து நமக்கு நல்லருள் பாலிக்கின்ற தெய்வத்தினுடைய திருவருளை பெற்ற அருளாளர்களிலே தலை சிறந்தவர் சண்டேஸ்வர பெருமான் ஆலயத்திலே இருந்து விநாயகருடைய திருவருள் அனைத்தையும் பெற்று வைத்திருந்து நமக்கு ஆசியாக தருபவர். அதனாலே அவருக்கு சிறப்பாக செய்கின்ற உற்சவம். அதன் பின்பு தெய்வத்திற்கு அடியார்களுக்கு செய்த வழிபாடு அனைத்தையும் யாரிடத்திலே நாம் அருளாக பெறுவது வரமாக பெறுவது என்றால் மகோற்சவத்தை நடாத்திய குருவாகிய சிவாச்சாரியர். எனவே அதனாலே தெய்வத்திலே இருந்து அருளாளராகிய குருவிடத்திலே வந்து உற்சவ சிவாச்சாரியத்திலே வந்து தங்கி நிற்கின்ற திருவருளை பெறுவதற்கு அவரை சந்தோஷப்படுத்தி உபச்சாரங்களை சமர்ப்பணம் செய்து அவருக்கும் உற்சவமாக வீதிவலமாக எடுத்து அழைத்து வந்து அவரை நமஸ்காரம் செய்து அவரிடத்திலே பெறுகின்ற ஆசி எங்கிருந்து நமக்கு வருகின்றதென்றால், மூல விநாயகராக இருக்கிற வரசித்தி விநாயகரிடத்திலே இருந்து ஒவ்வொன்றாக சண்டேஸ்வர பெருமானிடத்திலே வந்து பின்பு ஆச்சாரியர் மூலமாக அடியார்களுக்கு வந்து சேருகின்றது என்பதனாலே ஆச்சாரிய உற்சவத்தை எல்லா உற்சவங்களையும் முடித்து அதன் பின்பு சிறப்பாக இறுதியிலே வைத்திருக்கின்றார்கள். அந்த அனைத்து சிறப்பு உற்சவங்களும் இன்றைய தினம் இந்த தீர்த்த திருவிழாவில் அன்று இரவு ஒன்றாக சேர்ந்து இணைந்து இருக்கின்றது. இதை பார்க்க வந்திருக்கின்ற நீங்கள் சற்று காலதாமதமானாலும் இவை ஒவ்வொன்றும் மிக பிரயோஜனமான உற்சவங்கள், அனைத்தையும் கண்டுகளித்து அருள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு தேவர்களும் வந்து நிற்கின்றார்கள். எல்லா தேவர்களும் ஒவ்வொருவரையும் அழைக்கும் பொழுது ஜெயா விஜயி பவ என்று நீங்கள் உரக்க சத்தமிட்டு அழைத்தீர்கள். அதே போல இப்பொழுது எல்லா தேவர்களுக்கும் ஜெயா விஜயி பவ என்று நீங்கள் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும் வெற்றி உண்டாகட்டும் என்று இறைவனுடைய நாமத்தை கூறி அவர்களை வழி அனுப்பி வைத்து சிறப்பாக திருவிழாவை கண்டு கழியுங்கள். எல்லாம் முடிந்த பின்பு உங்களுக்கு திருவருள் பிரசாதமாக இரவு உணவு இங்கேயே இருக்கின்றது. சாப்பாட்டை பற்றி கவலையே படாமல் அமைதியாக இருந்து அருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். கம்போதரவர குஞ்சரமுலங்கிருதம் கம்போதரவர குஞ்ச
Sangama Vallagaram Sedadu Sangam Modagahattam Priyatita Panasapalam Sedadu Sangam Modagahattam Priyatita Panasapalam Dharadavalida Chandra Pani Mani Girana Vibhurida Gajjam Lida Jala Dharadavalida Chandra Pani Mani Girana Vibhurida Gajjam Namu Vishagara Shula Kapalam Haripini Shura Janapati Mide Janapati Mide Janapati Mide Vajrapani Vandidam Sulapani Nandanam Dandapani Purvadam Dandapani Matraye Dandapani Purvadam Dandapani Matraye Abambari Varidam Vayupari Vijidam Pasupati Hasyaham Janapati Natyaham Adhanam Agapuragam Aguvaganam Agapuragam Vignanayagam Jindayamyagam Vignanayagam Jindayamyagam Pani Vandilam Dhulapani Nandanam Dandapani Purvayam Dandapani Matraye Abambari Varijidam Vayupari Vijidam Padupati Vasyadam Janapati Natyadam Anuvadanam Ayapuradam Anuvadanam Ayapuradam Vignanayagam Chindayamyagam Vignanayagam Chindayamyagam Vignanayagam Chindayamyagam Vignanayagam Chindayamyagam Umang Kamala Ramuttava Yedamukha Suradhi Tana Bhula Mula Vinasaka Madhyeshta Dana Nirata Suradhrumaha Vidhura Rujira Prajurangaha Vedhra Nava Manima Juga Kunja Vidyura Mana Mahuda Vilasat Prasanna Gajavadanaha Manjula Sudhirna Radhana Madhajala Madhuraja Panoyasa Madhali Yudanidana Hidanandita Dandana Shalat Karna Dalaka Surabhi Karna Kusuma Dhara Valini Bhanasa Ambra Ichchukanda Modhaka Bhuva Vajjhasana Lula Lila Majasundhagharaha Magora Kabala Lambodara Bhuta Rupa Parahiva Havadara Rupa Palam Guradanda Ambhavala Virajita Jadurhasta Abhyaka Karunaya Madhirichyandita Nayanatriya Abhyaka Harividi Mahendra Bhivirdi Deva Vandita Vadhatundva Kolakavulan Madayil Vale Paya Madarad Kudayum Poike Kolakavulan Sadayum Pirayum Sadayum Pirayum Sabapoochum Kheerudayum Kondayum
ലഗനനീലനിപവൃദ്ധരഗ്ദേഖ്യനം ഗംഗിനീഗണരഹിതഗേകഗമനാദ്യം ദേവഗണഭൂജിതഗണാധിപവഹന്തം ചന്ദനഗണാഗ്രവജമൂജിഗണമസ്തേ തത്തത് ചന്ദനഗണാഗ്രവജമൂജിഗണമസ്തേ മൂഷിഹം ഊർധ്വമുഖം ഗിരിവരപുരം ഗണപതിവാഘനകേതുകതം ഗതിധം വ്രജതം ബഹുഫലഭക്ഷണഗിംഗിനിവാധയുതം ജലജലമണിഘനനാഥ വിനോദിതനാനവിധഫലതം തത്തത് നാനാവിധഫലതം ഹരിഃ ഓം ഗജവദനാവതാരധീഷ്ടാഗ്ര ദന്തഗദഗജമുഗാരുരാത്മകമൂതികേശഃ ബാലചന്ദ്രഘോരിഷമുദ്ദിതവക്രദംഷ്ടവിലസദ്ദീർഘവദനഃ ശീകാരനിധാനധവധീരികൃതദിഗന്ധരാന്ധരാജ്ഞയ സംഘച്ഛതാ ഹരിഃ ഓമേധാവീരോപതിപരിപ്പരൂണാം ചതുസ്പദാഞ്ജിഭൂത്യേ നിസ്ത്രീതോയം യജ്ഞിഹം ബാഹമേതുരാജസ്വോരാജജമാനസ്യ സന്തു ഹരിഃ ഓപൻ കാന്താര പഞ്ചമം ഇടാരിനം താലാരിനം എനദുരുനോയ് തൊടരിനുമുന് കലൽ തൊളുതലുവേന് കടൽ തനിലമുതോടു കലന്തനഞ്ചേ മിടറിനടക്കിയ പൂർവോക്ത ഏവം സദ്ഗുണ സകല വിശേഷേണ വിശിഷ്ടായാം അസ്യാം വർത്തമാനായാം വിജയവർഷനാമ സംവത്സരേ ദക്ഷിണായണേ ആഷാഢമാസേ കൃഷ്ണപക്ഷേ വാസരഃ ഭാനുവാസരയുക്തായാം ശുഭയോഗ ശുഭകരണ ശുഭനക്ഷത്ര ശുഭലഗ്ന ശുഭമുഹൂർത്ത ഏവം സദ്ഗുണ സകല വിശേഷേണ ഓം സമസ്ത ദേവതാ വിസർജനം ഓം ശ്രീമദ്ദുരാസുര മുനിവര സിദ്ധവിദ്യാധര യക്ഷരാക്ഷസ ഗരുഡ കാന്തർവ കിന്നര കിം പുരുഷ ഭൂതപ്രേത പിതാജ സിദ്ധയോഹിനി സാഹിനി ദാഹിനി ബ്രഹ്മരാക്ഷസ വിനായക ഭൂതനാരേവധി സ്കന്ദപുരോചന നക്ഷത്രധാരാഘന നര മൃഗ പശുപക്ഷി സരീസ്രവസ്താവര ജംഗമാ ഭൂലോക ഭുവർലോക സുവർലോക മഹാലോക ജനലോക തപോലോക സത്യലോകാ ബ്രഹ്മാണ്ഡ ഗരുഡാണ്ഡ വൈഷ്ണവാണ്ഡ പ്രഭവാണ്ഡ രുദ്രാണ്ഡ മുഖാന്തരണ്ഡ ബഹിരണ്ഡ അധല വിദല നിധല സുദല ദലാതല രസാധല മഹാധല പാതാലലോകഗണാഗ അനന്തവാസുഹി ദക്ഷഗാർഗോടക സംഘപാല ഹുലിക പത്മമഹ പത്മാധി അഷ്ടമഹ നാഗ ഓം മേരുമംഗരനിഷദ കൈലാശ രത്നഗൂഢ ചിദ്രഗൂഢ അഭ്രഗൂഢ ലോകഗൂഢ ശ്രീ ചൈലമലയമാല്യവാൻ
அருணாச்சல கந்தமாதன விந்திய பாரியாத்திர சேமகூட குஷக்ரௌஞ்ச உதயஹஸ்தமனகிரி கைலாகாதி மகாபர்வதகனாக லவண இச்சு சுராசர்பேதீச்சேரதுதூதகாதிசப்தசமுத்ராக வைசம்பாயன தும்புரு வியாசவதிஷ்ட விஸ்வாமித்ர சித்ரசேனகவில கண்வ ஆங்கீரத கௌதிக காஸ்யப கால விஜய கௌண்டில்ய யமதக்னி ஜகத்குரு ததீதி தேவ்யக நாரத பாதராயன வைஹர்தனோ விவஸ்வான் மார்த்தாண்டோ பாஸ்கரோரவிர்லோக பிரகாச லோகசாட்சி திவிக்ரம ஆதித்ய சூரிய அம்சுமாலே திவாகராந்த துவாதராதித்யாக சூரிய ஹோமங்காரக புல பிரஹஸ்பதி சுக்ரகணி ராகு கேது நாம நவக்ரக தேவதா இந்திர அக்னி ஜவனர்தே வருண வாயு குபேரஹிஜான பிரம்ம விஷ்ணு தசதிக்ஷமூக தேவதகனாக மகாதேவ சிவோ ருத்ர சங்கரோ நீலலோகி தேகான விஜய பீமதேவ பபூத்பவகபாலி சாபிதான ஹே காதச ருத்ராக ஆக்ரான பிராண பான வியானோதான சமான நாக கூர்ம கிரகர தேவ தத்த தனஞ்சஜ இடா பிங்கலா சுருண்ணா காந்தாரா அஸ்திஹித்வா கதம் புஷா ஜயஸ்வினி குகுஷங்கினி ஜயசாந்தாராந்த மூலாதார சுவாதிஷ்டான மணிபூர அநாகத விசித்தி ஆஜ்யாபாலதல பிரம்மரந்திர விஷாமிருதே பகவதி பத்தகம்யமுக்த முனிஜனஹிருதயார விந்த நிவாசினி நித்ய ஆனந்த நித்ய கல்யாண கங்காதர கணநாயக வீதராக விரமலோச்சன த்ரயம்பக த்ரைலோக்ய தேவதகனாகாரி ஓம் சகல புவன
Yami Hatyana Ravina Manamaha Bhava Samam Bhavatma Vajanamaha Mama Deva Janamaha Detra Janama Tretra Janama Rutra Janama Kala Janama Kala Vigarana Janama Maladinamo, Malapramana, Dinama, Serva Buddha, Ramana, Dinamo, Manor, Mana, Dinamaha, Agore, Epio, Agore, Epio, Gora, Gora, Serve, Epio, Serva, Serve, Epio, Tatpurusha, Vitnahe, Mahadeva, Dimahi, Nor, Nidana Sarva Vidyana Mitara Sarva Bodhana Brahmadi Vali Brahmadi Vami Asurana Sivo Thiruvum Kalviyum Sirum Chirappum Un Thiruvadi Pugal Padum Thiramum Nalluruvum Chilamum Ukkamum Talbura Unarvum Tandu எனது உள்ளத்தமர்ந்தவா குருவும் தெய்வமுமாகி அன்பாளர்தம் குறைதவிற்கும் குணப்பெரும் குன்றமே வெறுவும் சிந்தை விலக தயானனம் விளங்கும் வரசித்தி விநாயக வல்லலே ஓம் ஸ்ரீ வரசித்தி விநாயகாய நமஹ காய வித்மஹே வக்ரதுண்டாயே மஹே தன்னோ தந்தே
ಸಾಯಂಕಾಲಪೂಜಾಭಿಷೇಕಮಹನ್ಯಾಸಧ್ಯಾನಪುರಸ್ಸರಂತುಲಾಂಧೂನುಗರ್ನಂಧು ಅಸ್ತಿ ದೇವಾಲಯಸ್ಯ ಅಧೀತಬಲಭುಮುಕುಮಾಯಮಾನ ನವಗೋರಿಮಲ್ಲಿಗಾಘಾರಮುತ್ತಾಘಾರಗೌರೇಜವಿರಾಜಿತ ಕನಕಗಜಿತಮುಹುರಭರನಿಗತಪರಿಶೋಭಾಯಮಾನ ಕನಕ ಬೃಹಭಾಗನ ರಥ ಗಜ ದುರಭಾಗನಾದಿ ಸಂಯುತ ಅನೇಕ ನವರತ್ನ ಸಿಂಹಾಸನಾದಿ ಗೃಹಾಸ್ಥಿರ ಮುನ ಹೃದಯ ಹಸ್ತಿದ ಅಪಗತಿದ ಬಾಲಚಂದ್ರ ಸಕಲ ವಿರಧಾದಿ ವಿರಾಜಿತ ಭೂಯಾಸ್ತ್ರತಿ ಭವಂತೋ ಮಹಾನ್ ಧೂನು ಗರ್ಣಂದು ಸೋಮ ಅಂಗಾರಕ ಬುಧ ಬೃಹಸ್ಪತಿ ಶುಕ್ರ ಸನಿತ್ವರ ರಾಹುಕೇತು ನವಗ್ರಹ ದೇವತಾ ಆದಮೋಹ ಇಂದ್ರಾಗ್ನಿ ಯಮನಿರುದಿ ವರುಣವಾಯು ಕುಬೇರ ಈಶಾನಾದಿ ಅಷ್ಟ ದಿಕ್ಪಾಲಕ ದೇವತಾ ಆದಮೋಹ
Namaste, Jalavaya, Jabba, Bhagaja, Dhera, Mahavaya, Jirambhuti, Arigindutva, Pradam, Pranavetya, Balindutva, Niranjanam, Darshahid.
சங்கரப்பிரியரங்கரண்ணிபதுங்கமங்கல விக்ரகம் டிங்கிடிக்குகளால தட்டிமி குஞ்சிதம் சுயநர்த்தகம் தீரராக பிரமுரபோதிதேமேபோதிபிரசகம் சமானாகி பிரமோதீபன் ஸ்ரீகாமரம் ூமூபிதாரூதூதோஜ்வலோஜிதம்பிரணோஸ்மிவாயுமுகே
இப்பொழுது எம்பெருமானுக்கு வேத உபசாரம், திருமுறை உபசாரம், சங்கு சமக்கலம் முதலான வாத்தியங்களினாலே உபசாரம், அத்துடன் தொடர்ந்து ஊரிலே வடக்கு வீதியிலே மேளச்சமாக நடப்பது உங்களுக்கு தெரியும். அதுபோல் சுவாமியை சுற்றி கொண்டு வரும்பொழுது அந்த வீதியிலே நாதஸ்வரம், ராக ஆலாபனைகள், அதைத் தொடர்ந்து தவிலிலே சகலவிதமான பஞ்சதாளங்களையும் லயவிநியாசம் வாசித்து தவில் சமா வைக்கிற சம்பிரதாயமெல்லாம் இந்த முறையிலே தான் உண்டாகியது. எனவே அந்த உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் தொடர்ந்து மௌனோற்சவமும் இடம்பெறும். இதோ இப்பொழுது பிள்ளையார்பட்டியிலே வேதபாராயணம் கற்று தேறி வந்த மாணவர்கள் இணைந்து இப்பொழுது வேதபாராயணம் சொல்லுவார். ஓம் ஜனபதிஹம் ஹவாமஹே கவிம் கவீனாம் ஜேஷ்டராஜம் ப்ரஹ்மணாம் ப்ரஹ்மணத்தர ஹரிவத்தேவோவத்தேட்டரமாய கர்மணே அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனாலும் அடி பரவ அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனாலும் அடி பரவ மங்கள் மதி
சமபதனி என்கின்ற சப்த ஸ்வரங்களினாலும் உருவாக்கிய கீதத்தை வாசித்தார்கள். இதனை தொடர்ந்து இப்பொழுது லய விநியாசம் தாளம். Thank you.
உபயசாகரையோர் மத்தே கந்தமாதன பர்வத பாக்சரக்ஷேத்ரே அமெரிக்கா கண்டே கனடா நாம தேசே டொரண்டோ நாம திவ்ய நகரே ஸ்ரீமான் சிவ ஸ்ரீ பஞ்சாக்கர விஜயகுமார் சிவாச்சாரியேன ஸ்தாபித ஸ்ரீமத் வரசித்தி விநாயக சுவாமினஹ தேவஸ்தானே அனுட்டிதே விதே நாம சம்வத்ர ததாரோகணாதி தீர்த்தாந்த பந்தாரத பிரம்மோத்சவ விதேதம் அவரோகண வீதி பிரதட்சிணானந்தரே மூஷிகாரூடனாக யஜ்ஞோபவீத பாசாங்குரதர் கரிராஜவதன சித்தி விநாயக சித்தே ஸ்ரீமத் தட்சிண கைலாசவாச விடபவாகநாதிருட கௌரி மீனாட்சிம்பிகாசமேத கேதீசநாத பரமேஸ்வர சித்தே சிம்மவாகநாதிருட துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யம்பிகாஸ்வரூப ஸ்ரீ நாகபூஷண கருமாரி அம்பிகாராதித்தே Thank you.
தொண்டர்கள் அடியார்கள் இவ்வளவு நாளும் வழிபாடு செய்த விரதக்காரர்கள் அன்பர்கள் சுவாமிமார்கள் போல எல்லோருக்கும் தலைவராக இருக்கின்ற சண்டீஸ்வர பெருமானுக்கு செய்கின்ற திருவிழா ஒவ்வொன்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எடுக்கின்ற விழா. அதனாலே தான் நாயன்மார்களுடைய புராணத்தை தெரு தொண்டர் புராணம் என்று பாடியிருக்கிறார்கள். அந்த தொண்டர்களுக்குள்ளே ஒருவராக இருக்கின்ற சண்டீஸ்வர நாயனாருடைய விழா மிக அமைதியாக பக்தியாக அலங்காரமாக சிறப்பாக நீங்கள் எல்லோரும் கொண்டாட வேண்டிய விழா. நீங்கள் ஒவ்வொருவரும் கலந்து கொண்டு வீதிவலமாக வந்து அருள் பெறுமாறு உபயசாகரோமத்தே கெந்தமாதன பர்வத பாத்திர கஷேத்திரே அமெரிக்கா கண்டே கனடா நாமதேசே டொரண்டோ நாமதி வியநகரே ஸ்ரீமான் சிவஸ்ரீ பஞ்சாத்திர விஜயகுமார் சிவாச்சாரியேன ஸ்தாபித ஸ்ரீமத் வரசித்தி விநாயகர் சுவாமினஹ தேவஸ்தானே அனுட்டிதே விசேஷ விஜய நாம சம்வத்ஸர பிரம்மோத்ஸவ சண்டேஸ்வர உற்சவ வீதி பிரதட்சிண சமரே விக்னநாயக பாத பங்கஜ ஞான தத்தர நிர்மால்ய தாரண கும்போத சண்டேஸ்வர சுதூஹா
மங்களம் 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 ஜெய மங்களம் 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 சுப மங்களம் இலங்கையிலிருந்து இன்டர்நேஷனல் ஹிந்து கல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்ற ஒரு ஸ்தாபனம் இங்கு பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் அவர்கள் டொரண்டோ வரசித்தி விநாயக பெருமான் ஆலயத்தை சிறப்பாக அமைத்து அதிலே நாள்தோறும் பலவிதமான விசேஷ நிகழ்ச்சிகள் விழாக்கள் மிக மிக சிறப்பாக நடைபெறுவதை இப்பொழுது அகில உலகமும் அறிந்து கொள்ளுகின்றது. ஃபேஸ்புக் மூலம் ஸ்கைப் மூலம் மற்றும் வெப்சைட் மூலம் எல்லா நிகழ்ச்சிகளையும் அறிந்து அனைவரும் பாராட்டி அதைவிட விசேஷமாக விஜயகுமார குருக்கள் அவர்கள் சமூக சேவையிலே ஆஸ்பத்திரிக்கு மற்றும் பலவிதமான மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளையும் செய்து குழந்தைகளுக்காக வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரியை அமைத்து அதிலே கல்வி சேவை செய்து பலவிதமான பணிகளிலே ஈடுபட்டிருப்பதை பாராட்டி வேதாகம கிரியா கலாபமணி என்கின்ற ஒரு சிறந்த விருதை அங்கிருந்து வழங்கியிருக்கின்றார்கள். அதை அறிந்து இன்றுதான் எங்களுக்கு அது கிடைத்தது. நேற்றைய தினம் தேர் திருவிழாவை பற்றியும் அவர்கள் அறிந்து சிறப்பாக கூறி அனுப்பியிருக்கிறார்கள், வாழ்த்து அனுப்பியிருக்கிறார்கள். இந்த விருதினை இப்பொழுது உங்கள் எல்லோருடைய நல்வாழ்த்துக்களோடு அவருக்கு இந்த மாலை அணிவித்து அதை கொடுக்கின்றோம்.
ஓம் பகவானம் பவருஷதாய புருஷசதேந்திரிய ஆயுத்தேவேந்தே பிரசிஜிட்டதீ. இந்த சிறப்பான வேதாகம கிரியாகலாபமணி என்கின்ற சிறப்பு பட்டத்தை சிவாச்சாரிய கலாநிதி சிவஸ்ரீ பஞ்சாட்சர விஜயகுமார குருக்கள் அவர்களுக்கு எல்லா சிவாச்சாரியர்களுடைய உங்கள் எல்லோருடைய நல்வாழ்த்துக்களோடு அவருக்கு சமர்ப்பிக்கணும். Thank you.
விநாயகப் பெருமான் அடியார்களே, விஜயவரிச மகோற்சவ பெருவிழா நாங்கள் எவரும் எதிர்பாராத சிறப்பினை பெற்றிருக்கின்றது. மிகவும் சிறப்பாக இவ்வருடம் விழா நடைபெற்றிருக்கின்றது. விநாயகப் பெருமானுடைய மகோற்சவ பெருவிழாவை சிறப்பாக நடாத்துவதற்கு சிவாச்சாரிய பெருமக்கள் மூன்று மாதத்திற்கு முன்னரே ஏற்பாடுகளை செய்து அலங்காரங்கள் அனைத்து வகையான எல்லா ஏற்பாடுகளையும் இரவு பகலாக நித்திரையின்றி சிறப்பாக செய்திருந்தார்கள். அவர்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் ஒரு கரகோஷம் செய்து எங்களுடைய சிவாச்சாரிய பெருமக்களுக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு வார்த்தைகளாலே நன்றி கூற முடியாது. அவர்களுடைய பணி நான் எதுவுமே சொல்ல தேவையில்லை. தாங்களாகவே தங்கள் ஆலயமாக சிறப்பாக நாங்கள் புள்ளி போட்டால் அவர்கள் கோலம் போடுகின்ற வகையிலே சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு வார்த்தையால் நன்றி கூற முடியாது. அவர்களுக்கு நன்றி கூறி மிக அடுத்து ஆலய தொண்டர்கள் அவர்களுக்கு நாங்கள் வார்த்தைகளாலே எந்த விதமான நன்றியும் சொல்லி இருக்க முடியாது. அவர்களும் இரவு பகலாக கண்விழித்து எல்லா விதமான சிறப்புகளையும் நாங்கள் இப்படி செய்வோம் என்றால் அதற்கு மேலாக சிறப்பாக செய்து தந்திருந்தார்கள். ஆலய தொண்டர்களுக்கும் ஒரு கரகோஷம் செய்ய வேண்டும். நிச்சயமாக அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்து தொண்டர்கள் என்கின்ற போது எல்லா வகையான பணிகளிலும் அன்னதான பணி, பிளம்பிங் எல்லாம் தனியாக பெயர் கூற விரும்பவில்லை. காரணம் கடந்த வருடங்களிலே பெயர் கூறி சில குறைகளை கேட்க வேண்டியாகிவிட்டது. எல்லா வகையிலும் நமக்கு பூரணமான ஒத்துழைப்பு தந்த அனைத்து தொண்டர்களுக்கும் அன்னதான பணியிலே ஈடுபட்ட அத்தனை தொண்டர்களுக்கும் எமது ஆலயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்து இவருடன் சிறப்பாக நாதஸ்வர தபிலிசை வழங்கிய அத்தனை கலைஞர்களுக்கும் எமது ஆலயத்தின் சார்பிலே எல்லோரும் கரகோஷம் செய்து எமது நாதஸ்வர தபிலிசை கலைஞர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மற்றும் உபயோகாரர்கள் மிகவும் சரியான நேரத்திற்கு வந்து உரிய நேரத்திற்கு விழாக்களை செய்வதற்கு சிறப்பான முறையிலே ஒத்துழைப்பு தந்து விழா சிறப்பாக செய்வதற்கு உபயோகாரர்கள் முக்கிய காரணம். அத்தனை உபயோகாரர்களுக்கும் ஆலயத்தின் சார்பிலே நன்றியை தெரிவித்து தண்ணீர் பந்தல் அமைத்தவர்கள், தண்ணீர் பந்தல் அன்னதானங்களுக்கு நன்கொடைகள் வழங்கிய அத்தனை பேருக்கும் ஆலயத்தின் சார்பில் நன்றி கூறி மற்றும் எமது காரியாலய உத்தியோகஸ்தர்கள் நடராஜா மற்றும் சித்ராங்கன் அவர்கள், நடராஜா அவர்கள் இந்த வயசிலும் இந்த வருட பணியிலே எமது சாதாரண உடல்நலம் இல்லாத பொழுதும் அந்த பணியை திறமேற்கொண்டு சிறப்பாக ஆற்றியிருந்த நடராஜா அவர்களுக்கும் எமது ஆலயத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எல்லா விதமான பூரணமான ஒத்துழைப்பை நல்கிய அத்தனை உள்ளங்களுக்கும் வரசித்தி விநாயகர் திரையர்களோடு வரசித்தி விநாயகர் இந்து கல்லூரி ஆசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் விநாயகப் பெருமான் திருவருளோடு என்னென்ன விதமான பணிகளிலெல்லாம் எம்மோடு கரம் கோர்த்து எல்லா பணிகளையும் சப்பரத் திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா எல்லா விதமான பணிகளிலும் ஆண்கள் பெண்கள் இருவகையான தொண்டர்களும் எமக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி கூறி வீடியோ போட்டோ எடுத்த அத்தனை கலைஞர்களுக்கும் உதயன் கமல் அவர்கள் நிஷாந்த் தம்பி ஃபேஸ்புக் மூலம் வீடியோ ஒளிப்பதிவாக காண்பிக்கின்ற அவர்களுக்கும் எல்லா விதமான வரசித்தி விநாயகர் திருவருளோடு நன்றி. பூமாலைகளை தந்துதவியவர்கள், புரோசரி ஆலயத்திற்கு தேவையான பொருட்களை தந்துதவியவர்கள், ஆலயத்தினுடைய திருத்த பணிகளை செய்து தந்தவர்கள் அத்தனை பேருக்கும் வரசித்தி விநாயகர் ஆலயத்தின் சார்பில் நன்றி கூறி சங்கோதி அவர்கள்,
அந்த நாதஸ்வரம் போன்ற குரல் ஊதியவர்கள் இளம் தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் ஆலயத்தின் சார்பில் நன்றி கூறி அருளுரையாளர்களுக்கு நன்றி கூறி இன்றைய சிறப்பாக தேரை கொண்டு வந்த ராகுலன் அற்புத விநாயகர் ஆலய ஸ்தாபகர் அவர்களுக்கு நன்றி கூறி நான் பெயர் கூற வழிகிட்டால் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். மற்றும் தினமும் வந்து கொடித்தம்ப பூஜையிலே மிருதங்கை செய்ய வழங்கிய கலைஞர்கள் தினமும் அருளுரை வழங்கிய எமது இந்து கல்லூரி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கும் எமது குருநாதர் அவர்களுக்கும் ஆசிரியர்கள் நெறியாளர்கள் செய்த ஆசிரியர்கள் நாடகத்தை வழங்கிய தயாரித்த மாணவர்கள் பெற்றோர்கள் அந்த ஆசிரியர்கள் அத்தனை பேருக்கும் ஆலயத்தின் சார்பில் நன்றி கூறிக்கொண்டு வேறு யாரையாவது தவறவிட்டிருந்தால் அத்தனை பேருக்கும் இருகரங்கூப்பி என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எல்லாம் வல்ல வரிசித்தி விநாயகருக்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு நீங்கள் எவ்வளவு ஒத்துழைப்பை வழங்கினீர்களோ அதே ஒத்துழைப்பை நீங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு மேன்மேலும் இவ்வகையான விழாக்கள் சிறப்பாக நடைபெறும் என்று கூறிக்கொண்டு அமைகின்றோம். நன்றி, வணக்கம்.
சனே சரணமையா We got.